மியான்மரில் முன்னாள் கவுன்சிலர் ஆங்சான் சூச்சியின் கட்சி அலுவலகத்தில் அந்நாட்டு ராணுவம் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது. ராணுவத்தினருடன் காவல்துறையினரும் இணைந்து அவரது தேசிய ஜனநாயக லீக் கட்சியின் யாங்கோன் தலைமையிடத்தில் இந்த சோதனையை மேற்கொண்டதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மியான்மரில் போராட்டம் நடத்தும் பொதுமக்கள் மீது பாதுகாப்புத்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஐநாவுக்கான மியான்மர் ஒருங்கிணைப்பாளர், பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் ஏராளமான பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் பலர் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த போக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று கூறிய அவர், மனித உரிமை மற்றும் அடிப்படை சுதந்திரம் ஆகியவற்றை உறுதிப்படுத்த பாதுகாப்புத்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தாா்.